இந்தியன் மண்ணை ஆடி பார்த்தது தான், ஒன்றும் புதுசாலாம் இல்லை. ஸோ செகண்ட் டைம் ஒரு ஃபோன் ஒன்று காணும், அது என்ன கதைலாம் தெரில. இன்னமும் நாடு திருந்தல, அவுட் கோயிங் போவாங்க அந்த ஃபோன். ஆமாம், ஃபாரின் ஃபோன் அது, பாவம் யாருன்னு தெரில. உண்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. 1996 படம் தான் இது. இருந்தாலுமே சரியான ஒரு வரவேற்பு, ஒரு பாட்டு ரிப்பீட் போட்டாங்க. மியூசிக் வந்து பெரிய பாய் மியூசிக், பெரிய பாய் தான், ஏ ரோமன் சார் மியூசிக் தான் எப்போவுமே. ஸோ கமல் சாரோட நடிப்பு வந்து அந்த மேக்கப் ஆகட்டும், அவர் அந்த அழகிற சீன்லாம் செமையாக இருக்கும். உண்மையிலுமே நாயகன்லேயும் கலக்கியிருப்பார். இதில் பையனை இழக்கும் போதும் சரி, பொண்ணு இழக்கும் போதும் ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பார் பாருங்கள். அதெல்லாம் உண்மையிலுமே பயங்கரமாக இருக்கும். நல்ல படம் தான் இது, சூப்பராக இருந்துச்சு, சந்தோஷம். பயங்கரமாக எதிர்பார்ப்பு தான், ஆல்ரெடி அது வந்து இந்தியன் டூ சரியான எதிர்பார்ப்பு தான். ஏன்னா இந்த படம் வரமாக தெரியும் நமக்கு இந்தியன் டூ தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் அது. ரொம்ப லேட்டாச்சு, கோவிட்லேருந்து அதை எடுத்திருந்தாங்க, 6 இயர்ஸ்க்கு எடுக்கிறாங்க படம். ஸோ நிறையா ப்ராப்ளம் இருந்தும் இன்றைக்கி அந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆக போகிறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அதுவே படம் கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆகும். ஆடியோ பார்த்தோம், பாட்டுலாம் நல்லா தான் இருந்தது, அனிருத் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. இந்தியன் படம் பார்த்து வந்திருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். படம் சூப்பராக இருக்குது. நான் கிளைமேக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை எப்படி இருக்குன்னு, அப்போவே சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்தியன் டூக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். படம் மற்றபடி மியூசிக்லாம் செம்மையாக ஏர் செம்மையாக போட்டிருக்காரு. இந்தியன் டூவில் அனிருத் எப்படி போடுவாருன்னு தெரில, பட்டு சாங்ஸில் ஓகே இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் சொதப்போகிறவான ஒரு மாதிரி இருக்குது, பட் ஆனால் இந்தியன் டூ செம்மையாக இருக்குது. அந்த அளவுக்கு அதை டச் பண்ணுவான்னு தெரில, பட் சூப்பராக இருக்குது படம். 2K கிட்டா வந்து அந்த சஸ்பென்ஸ் தான் ப்ரோ. கடைசியில் ஒரு பண்ண கொலை பண்ண மாட்டேன்னு நினச்சோம். எல்லா படத்துலையும் பார்த்துட்டு கொலை பண்ண மாட்டேன்னு நினச்சேன் நான். பையனே எப்படி கொலை பண்ணுவான் அப்படின்னு, லாஜிக் எங்கேயா மிஸ் ஆகுமே அப்படின்னு தமிழ் நினச்சில ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நேர்மையாக ஒரு பையனை கொலை பண்ணிட்டார், அது வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. மற்றபடி சாங்ஸில் செம்மையாக இருக்குது, அப்போயே சூப்பராக எடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்கு. இந்தியன் ஒன் வந்து ஆனால் எப்படி எடுத்திருக்காங்க, அப்போ இப்போ இருக்க மூவிஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த மூவிஸ்லாம் ஒரு 22 இயர்ஸ் முன்னாடி வந்த படம். அப்போ அந்த படம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த லேக் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போலாம் எப்படி உட்காந்து படத்தை பார்த்தாங்க, எப்படி ஸ்லோவாக உட்காந்து பார்த்தாங்க. 3 hours 2 minutes படம், அந்த பொறுமையாக எப்படி உட்காந்து பார்த்தாங்க, அந்த படம் சீன்ஸ்லாம் எப்படி போகுது, அந்த எல்லாத்துக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க தான் வந்தேன். பயங்கரமான ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு, எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆ, 3 hours போனதே தெரியல, நான் அதுக்குள்ளே படம் முடிஞ்ச மாதிரி, 3 hours ஆனால் படம் முடிஞ்சதே டக்குன்னு தெரிஞ்சு, ஒரு 1.5 hours முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம், தேங்க்யூ. அதே தான் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு, ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு, தேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. இது யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ண மாதிரி தானே இருக்குது. அதான் யூடியூப்பில் எப்படி படம் டவுன்லோட் பண்ணி பார்ப்போமோ அதே கிளாரிட்டி தான், மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. செலிப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. அதான் எப்போவுமே அந்த என்ட்ரி அப்போது பூ போடுறது அதெல்லாம் பண்ணாங்க, அதான் நார்மலாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. சும்மா ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான். அதான் ஓகே தானா, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனாக இல்லை. ஓகே பார்க்கலாம். அனிருத் பிஜிஎம் நல்லாயிருக்கு, சாங்ஸ் நல்லாயிருக்கு. இப்போ தாத்தா வரார் கூட அந்த பாட்டு சூப்பராக ஹிட்டாச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. படம் என்ன படம் கேட்குறீங்க? நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதே எஃபெக்ட்டு, இன்னும் சூப்பராக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 2 அது எல்லாம் ரீமாஸ்டர் பண்ணி சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல சவுண்ட் எஃபெக்ட்டு, தியேட்டர் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது படம். வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 2 தேங்க்யூ. அப்படியே இருக்குது, எதுவுமே இது கிடையாது. மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு, எதுவுமே எடிட் பண்ணல, அப்படியே ஃபுல் பவர்ஸ். அதே 3 hours ஃபுல்லாக எல்லாம் நல்லாயிருக்கு, ஃபேன்ஸோட சூப்பராக இருந்தது. 95 பார்த்தேன், இப்போ 2024 பார்க்குறேன். அப்போவே சொல்லிட்டாங்க அந்த மேட்டர், லஞ்சம் மேட்டர் அப்போவே 95 வந்து வறட்சியானு சொல்லிட்டாங்க. பட் இப்போ தான் புரியுது. 95 வந்து எனக்கு 15 இருக்கும், அப்போ அவ்வளோ புள்ள படம் அப்போ ஃபுல்லாக அப்போயே காமிச்சார். ஆமாம், கமல் சார் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், நான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் எப்போ தான் பாருங்க, ரொம்ப பரவாயில்லண்ணா. ஒரு எல்லாமே சொன்னாங்களே, இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நிமிஷம் தான் தப்பாக நினச்சிக்காதண்ணா. ஸோ நம்ம தான் எல்லாருக்கும் முன்னோடிண்ணா, எல்லா ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, கிராஃபிக்ஸும் சரி, எல்லாமே சரி, நம்ம தான் ஃபஸ்ட்டு. இருந்ததில் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த பாகுபலி, RRR, ஸோ ஜவான் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு படத்தை எடுத்தாலும் நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன் அந்த படத்தை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இதில் அதுதான் படம். சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கேமரா எடிட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே, கமல் சார் ஆக்டிங்கு, சங்கர் சார் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதனால் ஃபஸ்ட்டு படம் பார்க்குற மாதிரியே ஃபீலிங், ஃபஸ்ட் ஷோ பார்த்த மாதிரியே ஃபீலிங், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்த படம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேண்ணா, கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸோடு தான் இருக்கும். ஏன்னா மியூசிக் வந்து அனிருத்துன்றதால கொஞ்சம் நல்லாயிருக்கும் படம். ஏன்னா ஏஆர் ரகுமான் அளவு இருந்தனாலும் இப்போதைக்கு தேவையான ஜென்ரேஷன் தான் ஒரு அனிருத் நல்லாயிருக்குண்ணா.
ஆ சூப்பர் அப்படியே இருக்குதுண்ணா, நல்லா இருந்தா இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. இந்தியன் தாத்தாலாம் வந்து மாஸ் பண்ணிட்டார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தா அப்புறம். ஆ காமெடிலாம் கவுண்டமணி செந்திலாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்து. ஆ கண்டிப்பாக இப்போ இந்த ஜெனரேஷன் தேவையான படம் கண்டிப்பாக, இப்போ இதை 2K கிட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இந்த படத்தை, ஏன்னா ஹவுஸ்ஃபுல் நல்லா இருந்தது படம். கண்டிப்பாக இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் உலகம் கொஞ்சம் திந்துவாங்க, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ஒரு கொஞ்சம் பாலிட்டிக்காக போய் அரசியல் பேசுவோம் பரவாயில்லையா பிரதர். ஆ ஸோ எப்படின்னா நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி சுற்றுறாங்கல்ல, ஸோ இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் யார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்னு. ஸோ நேரு, சுபாஷ் சந்திர போஸ், காந்தி எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியாது, பசங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தியேட்டரில் ஃபஸ்ட் டைம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ரொம்ப வருஷம் போத்து, அதுக்காக தான் மெயினாக வந்தது. இத்தனைக்கும் இவ்வளோ ஆடியன்ஸு வராங்கன்னா மெயின் காரணம் இப்போ பல தடவை பார்த்துட்டாங்க, யூடியூப் எல்லாத்துலையும் இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்க்குறோன்னா தலைவருக்காக தான், அது கமல்ஹாசன் உலகநாயகனுக்காக தான் வருது. அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போது முத முதல்ல பார்க்குறது தியேட்டரில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறதுன்னு கிடையாது, இது சாதாரண தான், இது பண்ண பொறுத்திருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறது, ரொம்ப நன்றி. ஆமாம், இப்போ நாங்கள் பிறகுமே அந்த டைமில் இல்லை அப்படின் போது இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த யங்ஸ்டர் இந்த டைமு எல்லாம் பார்க்குறாங்க, குழந்தைங்க முத கொண்டு எல்லாம் வராங்க அப்படின்னும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில்ல. அடுத்த ரெண்டு அண்ட் டூ பார்ட்டுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும், இதை விட அது பயங்கரமாக இருக்குன்றது சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருக்கும், பார்க்க தான் போகிறோம், சந்தோஷமாக இருக்குது. டிவியில் பார்க்க நல்லா தான் இருந்தாலும் தேட்டரில் போது அந்த எஃபெக்ட் அதெல்லாம் பார்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கு. டிவியில் நார்மலாக நம்ம பார்க்குறோம் அப்படின் போது ஒரு பேசுவோம், பேசி இருந்துட்டு இருக்க மாட்டோம், அந்த சரியாக பார்க்க மாட்டோம். ஓகே, இப்போ தேட்டரில் பார்க்கும்போது அதுக்குன்னே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கு, அதனுடைய நல்ல டைலாகு இதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க் யூ. இந்த படம் நல்ல படங்க, நல்லா தான் இருக்குது, எத்தனை தடவைன்னு பார்க்கலாம். இந்தியன் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, நாங்கள் கமல் ரசிகருங்க, அதை கவுண்ட் பண்ண முடியாது. இந்தியன் டூக்காக வெயிட் பண்ணுறோம், அனிருத் மியூசிக்கு அதுவும் எதிர்பார்க்குறோம். சங்கர்னாலே பிரம்மாண்டம், நல்லாயிருக்கும். மெயினாக தலைவரோட ஆக்ஷன் இதில் பார்க்கணும், நல்லாயிருக்கும், வித்தியாசமாக. இந்த டிஜிட்டல் ஊழலை வெளிப்படுத்துவாங்க, நல்லா எடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும் படம். பா 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 படம் பார்த்துருந்த ப்ரோ, படம் செம்ம படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இது வரைக்கும் 100 படம் பார்த்துருப்போம் ப்ரோ, கமல் ஃபேனு, சங்கர் ஃபேனு. இப்போ படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறப்போ எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த படத்துலேயே மோஸ்ட் ஃபேவரட், ஃபஸ்ட்டு பிடிச்ச படம்னா அந்த படம் தான், சங்கர் டைரக்ஷன் பிரம்மாண்டம் ப்ரோ. கதை நல்ல கதை, கமல் சொலவத்தை அவள் ஆக்டிங் பிரிச்சிரு, சூப்பராக நடிச்சிருப்பா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இன்னும் எத்தனை வாட்டி வேணாலும் படம் பார்த்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ, பயங்கர இந்தியன்டுக்கு பயங்கர எதிர்பார்ப்பு ப்ரோ, ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். இல்லை ப்ரோ, புரியல சொல்கிறது நீங்கள். இந்த படத்தை இந்தியன் ரிலீஸ் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம். இந்தியன் டூக்கு பயங்கர மரண வெயிட்டிங் ப்ரோ, 4 வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். படம் July 12 ரிலீஸ் ஆக போகுது. சங்கருக்காகவும் கமல், அனிருத் மியூசிக், அனிருத் ஃபேன் நான், அனிருத்காகவும் மியூசிக் பாட் சாங்ஸ்லாம் பயங்கரமாக எதிர்பார்க்குறேன் ப்ரோ. July 12 பயங்கர வெயிட்டிங், நல்லாயிருக்கு ப்ரோ. முன்னே இருந்தோட குவாலிட்டி இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சூப்பர் ஒர்த்து ப்ரோ. 130 டிக்கெட் புக் பண்ணால் 130 வரும் ப்ரோ. எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம்.